காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே கால்வாயில் கால்கள் கட்டப்பட்டு நிர்வாணமான நிலையில் கர்ப்பிணி பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, அந்த பெண்மணி யார்? விவரங்கள் நிச்சயமாக ஆச்சினி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மதுரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் தனியார் தொழிற்சாலையில் பணி மேற்பார்வையராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி தேவி மற்றும் ஒரு மகள்களான மனைவி தேவிக்கு 32 வயது ஆகிறது. தேவி கர்ப்பிணியாக உள்ளார். இவர் சிங்காசத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியில் உள்ள பாலாஜி என்பவரது வீட்டில் பூ எம்பிராய்டிங் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தேவி நேற்று முன்தினம் வழக்கம் போல் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வர நேரமாகி வீடு திரும்பாததால் நேற்று காலை சிங்காசத்திரம் காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என புகார் அளித்தார். இந்த நிலையில் இன்று திருமங்கலம் பகுதியில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கியது தொடர்பாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கால்வாயில் உள்ள அடைப்பை எடுத்துக்கொண்டிருந்தனர். அப்போது கால்வாய் பிளாப்புக்கு அடியில் பெண் இறந்த நிலையில் சடலமாக இருப்பது தெரிய வந்தது. உடனே அப்பகுதி மக்கள் சிங்காசத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வந்த சிங்காசத்திரம் போலீசார் கால்வாய் சிலாப்புக்கு அடியில் சிக்கி கொண்ட சடலத்தை வடப்பாறை கொண்டு சிலாப்பை அகற்றி பார்த்தபோது கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக இறந்த நிலையில் இருந்த தேவியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் தேவி கர்ப்பிணியாக இருப்பதும் கால்கள் கட்டப்பட்டு நிர்வாகம் இருந்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆசின விவரங்களுக்கு நன்றி பாலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.